வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான சேமியா அடை பார்க்க போறோம். சேமியா அடை இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சேமியா அடை செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், தயிர் 2 டேபிள்ஸ்பூன், ரவை 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, எண்ணெய் தேவையான அளவு, ஓமம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிது. சேமியா அடை செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேமியா வந்து நம்ம எப்போவுமே உப்புமா தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ஈஸியான ஒரு அடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற சேமியாவை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக ரவை எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். அடுத்தது கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் வந்து இந்த மாதிரி கையில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அந்த ரவை வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் திக்கான மாவாக மாறிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து சேமியா சேர்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி சேமியாவை சேர்க்கணும். கூடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் இல்லை 1 காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து தவால ஊற்ற ஆரம்பிச்சிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக தவால எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த சேமியா அடை மாவை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சேமியா அடை செய்முறை: ஒரு பவுலில் கொஞ்சமாக ரவை எடுத்துக்கலாம். கூடவே தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலை மாவு, மஞ்சள் தூள், ஓமம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தவால சுட்டெடுத்தால் சூப்பரான சுவையான சேமியா அடை ரெடி. சேமியா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரெண்ட் சுஜா.